ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணி அட்டன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கூகுள் சர்ச் இன்ஜின் போயிட்டு அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், அதனோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது, அதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூஸ் டெம்ப்ளேட்டுன்றது நியூ ஷீட்டு இருக்குது. இப்போ டெம்ப்ளேட் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரியான டெம்ப்ளேட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கேலண்டர் சைஸில் பார் சைஸு பை சார்ட்டு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறான். ஸோ அது வேண்டாம் அப்படின்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணால் நியூ ஷீட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷீட்டு ஒன்று ஓப்பன் ஆகும், எக்ஸல் சீட்டு மாதிரியே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃபஸ்ட்டு காலம் சீரியல் நம்பர், செகண்ட் காலம் வந்து நேம், தேர்ட் காலம் வந்து ஏதோ சிக்னேச்சர், எனி திங் நீங்கள் வைக்கணுமோ வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணி ஹோல் செல் ஆப்ஷன் இதில் இருக்கு இல்லையா கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியாவும் ஃபுல்லாகவே பாக்ஸ் டேபிள் மாதிரி என்ன ஆயிரும், வர ஆரம்பிச்சு டேபிள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இதை செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சீரியல் நம்பர் கொடுக்குறேன், அடுத்து நேம் கொடுக்குறேன், அடுத்து மூணாவது ஆப்ஷனில் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். சைன் வேணும் இல்லை நம்ம அட்டனன்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த அதுக்கு தகுந்த மாதிரி காலம், ஆன்லைன் கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலம் செட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. செட் பண்ணி வச்சுட்டு இதில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம். நாம் இதில் யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு, இதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட மெயில் ஐடியை நாம் இதோட இதில் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாருமே அவங்களோட கூகுள் ட்ரைவில் போய் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவங்க அட்டெண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதை எல்லாருமே ஓப்பன் பண்ணி போட்டுக்கிடலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சு சேவ் ஆகிரும், கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகியிருந்திருக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு ஆன்லைன் அட்டனன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறையாக இதில் இருக்குது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபாண்ட் செலெக்ஷன், ஃபாண்டுக்கு அப்புறம் இதில் பாருங்கள் லிங்க், இதோட லிங்க்கு காலம்ஸ் இன்செட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், லிங்க்கை சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது போக ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட்டுக்கு கலர், அந்த செல்லை வந்து நம்ம கலரில் ஹைலைட் பண்ணணும்னாலும் ஹைலைட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாண்டை வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய ஃபாண்ட் ஏதாவது ஒரு கலரில் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம், அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த செல்ஸ் பாருங்கள், கலரில் செலக்ட் பண்ணணும்னா கலர் ஆகிடுச்சு. ஃபாண்ட் ஏதாவது அதில் டைப் பண்ணணுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணி கலர் கொடுத்து கலரில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் போல்டு வேணா போல்டு, இட்டாலிக், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி கேட்கும், ஷேர்ன்றதுலேயே அதை கொடுங்க. இப்போ அவங்களோட மெயில் ஐடியை இதில் டைப் பண்ணுங்கள், ஆட் பீப்புள் அப்படின்ட்டுருக்குலையே அதில் அவங்க மெயில் ஐடி டைப் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுவாங்க. இந்த ஷீட்டு வந்து அவங்களோட கூகுள் ட்ரைவ்லையும் சேவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அவங்க இதை எப்படி எடிட் பண்ணணும் பண்ணிக்கலாம், அட்டனன்ஸ் இதிலே என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கிட்டலாம். இப்போ பாருங்க நம்மளோட ஷீட்ஸ் நிறைய நான் ஓபன் பண்ணியிருக்கிறது இருக்கு, இதில் என்ன டைட்டில் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டைட்டிலில் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ மாடலுக்கு நான் க்ரியேட் பண்ண ஷீட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது என்னோடய கிளாஸ்